ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழ் இன்ஃபோடாக்கிஸ் சேனல். நம்ம இப்போ மூணாறில் ஹனிமூன் கப்புள்ஸும் ஃபேமிலியும் நிறைய பேர் வந்து ஸ்டே பண்ணுற ஹில்லோட டாப்பில் இருக்க ஒரு ரெசார்ட்டை பார்க்க போகிறோம். ரெசார்ட் நேம் பார்த்தீங்கன்னா தெரியும், ட்ரீம் கேச்சர். ஏற்கனவே நம்ம சேனலில் வந்து இந்த ட்ரீம் கேச்சர் பற்றி ஒரு ரஃபாக ஒரு வீடியோ போட்டிருந்தோம், நல்ல ஒரு வியூஸ் போச்சு. அதில் வந்து நிறைய பேர் டவுட்ஸ் கேட்டிருந்தாங்க, நிறையா ரூம்ஸ் பற்றி எல்லாம் எடுத்து போடுங்கன்னு சொல்லிட்டு. ஸோ ஏகப்பட்ட ஃபெசிலிட்டிஸ் உள்ளே இருக்குது, அதோட என்ட்ரன்ஸில் தான் நம்ம இருக்கிறோம். உள்ளே போய் நம்ம பார்க்கலாம் என்னெல்லாம் ஃபெசிலிட்டிஸ் இருக்குது, எப்படியெல்லாம் ரெசார்ட்ஸ் இருக்குது, நமக்கு எப்படி அது யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். வாங்க உள்ளே போகலாம். இதுதான் ரெசார்ட்டோட என்ட்ரி பாயிண்ட், இங்கிருந்து தான் நம்ம உள்ளே போகணும். அதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான, இந்த வீடியோ பார்க்குறீங்க எல்லாத்துக்கும் ஒரு சந்தோஷமான விஷயத்த வந்து நான் சொல்லிடுறேன். போன மாதம் நான் சொல்லியிருந்தேன் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணிங்கன்னா மூணார் ரெசார்ட்டில் ஃப்ரீயாக ஸ்டே பண்ணுற ஒரு கிவ்அவே தரேன்னு சொல்லி நான் சொல்லியிருந்தேன். சொன்ன மாதிரியே அந்த கிவ்அவேவை இப்போ நம்ம தரப்போகிறோம். அதுவும் இப்போ நம்ம ரிவ்யூ பார்க்க போகிற இந்த ரெசார்ட்லேயே தான் உங்களுக்கு வந்து ஃப்ரீயாக ஸ்டே பண்ண நாங்கள் ஆஃபர் கொடுக்க போகிறோம். இந்த வீடியோ பார்க்குற நம்மளோட சப்ஸ்கிரைபர்லேருந்து ஒருத்தர் வந்து நம்ம செலக்ட் பண்ண போகிறோம். அவங்க ரெண்டு பேராக வந்து ஒரு நாள் ஃப்ரீயாக இந்த ரெசார்ட்டில் ஸ்டே பண்ணிக்கலாம். நீங்கள் ஸ்டே பண்ணுற ரூம் எதுன்னு பார்த்தீங்கன்னா சுப்பீரியர் வித் பால்கனி வியூ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரூம் இருக்கு. ரொம்ப ஒரு அழகான ஒரு ரூம். ரூம்ல இருந்து அப்படியே பால்கனி வியூ பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஒரு அற்புதமா இருக்கும். இந்த ரூம்ல தான் நீங்க வந்து ஃப்ரீயா ஸ்டே பண்ண போறீங்க. இந்த கிவ்அவேல பார்ட்டிசிபேட் பண்ண நீங்க என்ன பண்ணணும்னா, ஃபர்ஸ்ட் கண்டிஷன், நீங்க வந்து நம்ம சேனலோட சப்ஸ்கிரைபரா இருக்கணும். ரெண்டாவது, இந்த வீடியோவை நீங்க முழுசா பார்த்துட்டு இந்த ரெசார்ட் பத்தின கருத்துக்களையும் நம்ம சேனல பத்தின கருத்துக்களையும் இந்த வீடியோட கமெண்ட்ல நீங்க கமெண்ட் பண்ணிருக்கணும். மூணாவதா, இந்த வீடியோவை உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ரிலேட்டிவ்க்கும் நீங்க ஷேர் பண்ணிருக்கணும். இவ்வளவுதான் ஷேர் பண்ணணும்னு எதுவும் சொல்லல, அது உங்களோட விருப்பம். நீங்கள் வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணலாம், ஃபேஸ்புக்கில் ஷேர் பண்ணலாம், இன்ஸ்டாகிராமில் ஷேர் பண்ணலாம், ட்விட்டரில் ஷேர் பண்ணலாம், கூகுள் ப்ளஸில் ஷேர் பண்ணலாம், இல்லை ஜிமெயில் மூலியமாகவும் ஷேர் பண்ணலாம், இல்லை ஃபேஸ்புக் மெசஞ்சர் மூலியமாகவும் ஷேர் பண்ணலாம், வாட்ஸ்அப்பில் குரூப்புக்கும் ஷேர் பண்ணலாம், ப்ரைவேட்டாகவும் பர்சனலாகவும் ஷேர் பண்ணலாம். அது உங்களோட விருப்பம், உங்களால் எவ்வளோ முடியுதோ அவ்வளோ ஷேர் பண்ணுங்கள். இப்போ நான் சொன்ன இந்த மூணு கண்டிஷனுமே நீங்கள் செஞ்சுட்டு மூணு கண்டிஷனுமே ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணினது, அடுத்ததான் இந்த வீடியோக்கு நீங்கள் கமெண்ட் பண்ணது, மூணாவதாக நீங்கள் உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு ரிலேட்டிவ்க்கு ஷேர் பண்ணது. இந்த ஸ்க்ரீன்ஷாட் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் தர வாட்ஸ்அப் நம்பருக்கோ இல்லை இமெயில் ஐடிக்கோ நீங்கள் சென்ட் பண்ணணும். இதில் யார் ஒருத்தரோட கமெண்டும் அதிக ஷேரிங்கும் எங்களை இம்ப்ரெஸ் பண்ணுதோ அவங்கள ஒருத்தர் வந்து நியாயமான முறையில் நாங்கள் செலக்ட் பண்ணுவோம். உங்கள் கமெண்ட் இம்ப்ரெஸ் பண்ணலாம், அல்லது நீங்கள் ஷேர் பண்ணது அதிகமாக ஷேர் பண்ணது எங்களை இம்ப்ரெஸ் பண்ணலாம், அல்லது இது ரெண்டுமே சேர்ந்து எங்களை இம்ப்ரெஸ் பண்ணலாம். ஸோ எது பெட்டராக இருக்குதோ அதை வச்சு நான் உங்களை சூஸ் பண்ணுவோம். நீங்கள் பண்ணுற கமெண்ட்லையும் நீங்கள் பண்ணுற அதிக ஷேர்லையும் தான் நீங்கள் இந்த கிவ்அவே வின் பண்ணுறதுக்கான சான்ஸ் அதிகமாக இருக்குது. இந்த ஸ்க்ரீன்ஷாட் எல்லாம் நீங்கள் எனக்கு நவம்பர் 18 சென்ட் பண்ணியிருக்கணும். அதுதான் உங்களுக்கு வந்து கடைசி நாள். நவம்பர் 20 நான் வின்னர் அனௌன்ஸ் பண்ணி அவங்கள இந்த வீடியோட கமெண்ட்ல பின் பண்ணியிருப்பேன். நீங்க எப்போ வேணாலும் வந்து பார்த்துக்கலாம். இந்த ரூல்ஸ் எல்லாம் நான் டிஸ்கிரிப்ஷன்ல தரேன், உங்களுக்கு டவுட்னா நீங்க அதில் போய் பார்த்துக்கோங்க. இந்த ரிசார்ட் பார்த்தீங்கன்னா மூணார் டவுன்ல இருந்து சுமார் ஒரு 20 தொலைவில் ஏலக்காய் மற்றும் தேயிலை தோட்டத்துக்கு நடுவாண்ட வந்து தனியா அமைஞ்சிருக்கு. சுத்தியும் வேற எந்த பில்டிங் இல்லாதனால ரொம்ப அமைதியா இயற்கையை ரசிக்கிற அளவுக்கான இடமா இது அமைஞ்சிருக்குன்னு தான் சொல்லணும். இந்த ரிசார்ட்ல மெயினா ஒரு 4 வகையான ரூம்கள் இருக்கு. அதுல வந்து ரொம்ப ஃபேமஸ் எதுன்னா இந்த மரத்த மேலேயே வீடு கட்டியிருப்பாங்க, ட்ரீ ஹவுஸ் சொல்லுவாங்க. அது வந்து இங்க ரொம்ப ஃபேமஸ். அந்த ட்ரீ ஹவுஸ் பத்தின ஃபுல் டீட்டெயிலும் நம்ம இந்த வீடியோல பார்க்கலாம். அதோட சேர்த்து இந்த ரிசார்ட்ல இருக்கிற கார்டன், தி ஹேங்கிங் பிரிட்ஜ், ஸ்விம்மிங் பூல், ரெஸ்டாரண்ட், அப்புறம் அந்த தேயிலை தோட்டம், ஏலக்காய் தோட்டத்தெல்லாம் சுத்தி பார்க்குற ஒரு பிளான்டேஷன் விசிட், அப்புறம் அங்க இருக்கிற ஒரு பொலாரிஸ் கார்ல ரைட் போறது, தேயிலை தோட்டத்துக்கு நடுவாண்ட அமைஞ்சிருக்கிற ஹனிமூன் காட்டேஜ், ரிசார்ட்டோட உயரமான பகுதியில் அமைஞ்சிருக்கிற வாட்ச் டவர்ல இருந்து சுத்தி பார்க்கறது, நைட்ல ஸ்பெஷலா அரேஞ்ச் பண்ற கேம்ப் ஃபயர், இது மாதிரியான விஷயங்களை நம்ம பார்க்கலாம். சோ வீடியோ ஸ்கிப் பண்ணாம முழுசு பாருங்க. நம்ம இப்போ ரிசார்ட்டை ரீச் பண்ணிட்டோம். முன்னாடி பாத்தீங்கன்னா கார் பார்க்கிங் வசதி இருக்கும். சோ உங்க கார்ல நீங்க இங்கேயே பார்க் பண்ணிக்கலாம். எதனால நான் இந்த கார் பார்க்கிங் பத்தி சொல்றேன்னா, நிறைய ரெசார்ட்ல வந்து மூணா டவுன்ல இருந்து நம்ம வெஹிக்கிள்ல ரெசார்ட்டுக்கு போக முடியாது. பட் இந்த ரெசார்ட் பாத்தீங்கன்னா நம்மளோட ஓன் வெஹிக்கிள்லயே நம்ம அங்க போய்க்கலாம். ரெசார்ட் பாத்தீங்கன்னா டோட்டலா 4 ஃபுளோர் இருக்கும். அதுல கிரவுண்ட் ஃபுளோர்ல ரிசப்ஷன் இருக்கும். நீங்க ஒன்ஸ் ரிசப்ஷன் ஏரியாவை ரீச் பண்ண உடனே அங்க இருக்கிறவங்க கிட்ட உங்களோட புக்கிங் டீடைல்ஸ் சொல்லி செக் இன் பண்ணிக்கணும். ஒன்ஸ் நீங்க செக் இன் பண்ண உடனே அவங்க உங்களுக்கு வந்து வெல்கம் ட்ரிங்க் வந்து கொடுப்பாங்க. இது நார்மலா எல்லா ரெசார்ட்லயும் கொடுக்கறதுதான். இது கொஞ்சம் நல்லாவே டிஃப்ரெண்டாவே டேஸ்டா இருந்தது. வெல்கம் ட்ரிங்க் வந்து குடிச்சிட்டு நம்மள ட்ரீ ஹவுஸ்க்கு வந்து அழைச்சிட்டு போவாங்க. இந்த ட்ரீ ஹவுஸ் பாத்தீங்கன்னா ரெசார்ட்டுக்கு பக்கத்துல இருக்கிற மரத்துல வந்து கட்டியிருக்காங்க. இந்த ரெசார்ட்டுக்கு சொந்தமா பாத்தீங்கன்னா 25 சொந்தமா நிலம் இருக்கு. அந்த நிலத்துல தேயிலையும் ஏலக்காவும் பயிர் செஞ்சுட்டு இருக்காங்க. அந்த தோட்டத்துக்குள்ள இருக்கிற மரத்துல தான் இவங்க வந்து ட்ரீ ஹவுஸ் வந்து கட்டியிருக்காங்க. ஹனிமூனுக்கு டிஃப்ரெண்டான பிளேஸ சூஸ் பண்ணோம் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கெல்லாம் உண்மையாலுமே இந்த ட்ரீ ஹவுஸ் வந்து ஒரு வரப்பு சாதம் தான் சொல்லணும். கண்டிப்பா லைஃப்ல மறக்க முடியாத ஒரு மெமரபிள் மூமெண்டா இந்த ட்ரீ ஹவுஸ் இருக்கும். எதனால ரியலா ஒரு காட்டுக்குள்ள இருந்தா எப்படி வந்து இந்த குருவிகளோட சவுண்டும் சிறு பூச்சிகளோட சவுண்டும் கேட்போமோ, இயற்கை அழகை எந்த அளவுக்கு ரசிப்போமோ அதே மாதிரி இருக்கும். அது இவங்க பக்கத்திலேயே ஏலக்காவும் தேயிலையும் இருக்கிறனால
அந்த வாசனையை நம்ம ரொம்ப கவர்ந்திருக்கோம். இதெல்லாம் இங்கே ஸ்டே பண்ணியிருக்கும் போது நான் ஃபீல் பண்ணதுனால நான் சொல்கிறேன். நம்ம இப்போ இந்த ஏலக்காய் செடிக்குள்ளே தான் நடந்து போயிட்டு இருக்கிறோம். இது லெஃப்ட் சைடு ஃபுல்லும் பார்த்தீங்கன்னா ஏலக்காய் தோட்டிருக்கும், அப்படியே ரைட் சைடு ஃபுல்லும் பார்த்தீங்கன்னா தேயிலை தோட்டிருக்கும். இதில் பக்கத்து பக்கத்துலேயே இருக்கிற மாதிரி ட்ரீ ஹவுஸ் வந்து அமைச்சிருக்காங்க. ரெண்டு வந்து தேயிலை தோட்டத்துக்குள்ளே இருக்கும், ரெண்டு வந்து ஏலக்காய் தோட்டத்துக்குள்ளே இருக்கும். நான் போன வருஷம் ஹனிமூனுக்காக வரும்போது இந்த ட்ரீ ஹவுஸில் தான் ஸ்டே பண்ணியிருந்தேன். இந்த டைம் நம்ம தேயிலை தோட்டத்தில் இருக்கிற இன்னொரு ட்ரீ ஹவுஸில் வந்து ஸ்டே பண்ண போகிறோம். சைடில் பார்த்தீங்கன்னா இந்த மிளகு செடியெல்லாம் இருக்கிறத நம்மளால் பார்க்க முடியும். இந்த இடத்துல நடந்து போகும்போது வர ஸ்மெல் பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு ஒரு சூப்பராக இருக்கும். ஏன்னா எல்லாமே வாசனை திரவங்களாக இருக்கிறதுனால ரொம்பவே அருமையாக இருக்குது. நம்ம இப்போது ஸ்டே பண்ண போகிற ட்ரீ ஹவுஸ் பக்கத்தில் வந்துட்டோம். பார்த்தீங்கன்னா தெரியும், லெஃப்ட் சைடு வந்து ஏலக்காய் தோட்டமும் ரைட் சைடு தேயிலை தோட்டமும் இருக்கிறது. இங்கே இப்போ நம்ம பார்க்குற ட்ரீ ஹவுஸில் தான் நம்ம ஸ்டே பண்ண போகிறோம். இந்த ட்ரீ ஹவுஸ் பார்த்தீங்கன்னா நல்லா ஹைட்டில் தான் அமைச்சிருக்காங்க. ஸ்டெப்ஸ் பார்த்தீங்கனாலே தெரியும் நல்லா ஹைட்டாக போயிட்டுருக்கு. சரி, நம்ம இப்போது ட்ரீ ஹவுஸ்க்கு போவோம். இந்த குருவிகள் கத்துற சவுண்டு நம்மளால் நல்லாவே கேட்க முடியுது. இப்போ நம்ம கூட வந்து சினூஜ் வந்திருக்காரு. ஸோ இவர் வந்து நமக்கு ட்ரீ ஹவுஸ் வந்து ஓப்பன் பண்ணிட்டு இதை பற்றி கொஞ்சம் சொல்லுவார். ஸோ நம்ம உள்ளே போயிட்டு நம்ம வீடியோ எடுக்கலாம். ஓகே. சினூஜ் என்கிட்ட வந்து சொன்னதை வந்து உங்ககிட்ட நான் அப்படியே தமிழில் வந்து ஒன்றுனா நான் அப்படியே எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு நான் ரூமுக்குள்ளே என்ட்ரானோடனே நீங்கள் பார்க்குறது வந்து பெட்டு பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா நல்லா டெக்கரேட் பண்ணி வச்சுருப்பாங்க. பார்க்குறக்கே நல்ல ஒரு அழகாக இருக்கும், அட்ராக்டிவாக இருக்கும். நம்ம யூஸ் பண்ணுற அந்த டவல், ரெண்டு டவலை தான் வந்து இங்கே வந்து டெக்கரேட் பண்ணுறக்காக யூஸ் பண்ணியிருப்பாங்க. நீங்கள் பார்க்கும்போதே தெரியும், ரெண்டு டவல் யூஸ் பண்ணி தான் இங்கே ஸ்டார் மாதிரியெல்லாம் பண்ணியிருப்பாங்க. நார்மல் ரூமில் எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் இதுலேயும் இவங்க ரெடி பண்ணியிருக்காங்க. அடுத்ததாக பார்த்தா வாட்டர் வச்சுருப்பாங்க. நார்மல் பிளாஸ்டிக் பாட்டில் இல்லாமல் இங்கே ஒரு கண்ணாடி பாட்டிலே வச்சுருக்காங்க. அதை எடுத்து பார்த்தீங்கன்னா காஃபி டீ குடிக்கிறதுக்கு வந்து ரெண்டு கப் இருக்கும். பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா காஃபி டீ வந்து போடுறதுக்காக காஃபி பவுடரும் டீ பவுடரும் வச்சுருப்பாங்க. நம்மளே இங்கே இருக்கிற அந்த காஃபி மேக்கரை யூஸ் பண்ணி டீயோ இல்லை காஃபியோ போட்டு நம்ம குடிச்சிக்கலாம். பக்கத்துலேயே மெனு கார்டு இருக்கும், நமக்கு என்னெல்லாம் தேவையான நம்ம இங்கேருந்தே ஆர்டர் பண்ணிக்கலாம். அவங்க அந்த ஃபுட்டு வந்து குக் பண்ணி வச்சுருவாங்க, நம்ம போய் ரெஸ்டாரண்ட்டில் சாப்பிட்டுக்கலாம். அப்படி இல்லைன்னா ரூமுக்கே அப்படி கொண்டு வந்து தரதுக்கு மட்டும் கொஞ்சம் சர்வீஸ் சார்ஜ் பண்ணுவாங்க. காஃபி மேக்கர் இருக்கு, இதை யூஸ் பண்ணி தான் நம்ம காஃபி போடுவோம். அடுத்து பார்த்தீங்கன்னா காம்ப்ளிமெண்ட்ரியாக கூல்ட்ரிங்க்ஸ் வச்சுருப்பாங்க, பெப்சி மிராண்டா செவன் அப் இது மாதிரி வச்சுருப்பாங்க. பக்கத்துலேயே ஃபோன் இருக்கும், நம்ம எதுனாலும் ஃபுட்டு ஆர்டர் பண்ணாலோ இல்லை வேறு ஏதாவது டவுட்னாலும் ரிசப்ஷன் கால் பண்ணி நம்ம பேசிக்கலாம். அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்த ட்ரீ ஹவுஸ்குள்ளே யூஸ் பண்ணிக்கிறக்காக செப்பல் கொடுத்துருப்பாங்க. அது பார்த்தீங்கன்னா துணிலேயே செஞ்ச மாதிரி இருக்கும், நமக்கு யூஸ் பண்ணிக்கிறதுக்கும் ரொம்ப நல்லாவே இருக்கும். மரத்து மேலே இந்த வீடு கட்டிக்கிறனால அதிக வெயிட் எதுவும் உள்ளே வச்சிடக்கூடாது. அதனால் நம்ம ஏதாவது வெயிட் அதிகமான பொருள் கொண்டு வந்தோம்னா ரிசப்ஷன்லேயே வச்சுட்டு யூஸ் பண்ணுற ட்ரெஸ் மட்டும் இங்கே எடுத்துகிட்டு வரணும். இந்த ரூமில் பார்த்தீங்கன்னா ஏசி இருக்காது, ஏன்னா ஏற்கனவே கிளைமேட் ரொம்ப கூலாக தான் இருக்கும். ஸோ அதனால் ஃபேன் மட்டும் ஒன்று வச்சுருப்பாங்க. அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா டிவி இருக்கும், டிஸ்கனெக்ஷன் இருக்கிறனால நம்ம என்ன சேனல் வேணாலும் பார்த்துக்கலாம். அட்டாச்சு பாத்ரூமும் இதில் வந்து இவங்க பில்ட் பண்ணியிருக்காங்க. நார்மல் ஹோட்டலில் எப்படி இருக்குமோ அதே மாதிரி இதில் பில்ட் பண்ணியிருக்காங்க. பார்க்கவே எனக்கு கொஞ்சம் ஆச்சரியமாக தான் இருந்தது. மெயினாக ஹீட்டர் வச்சுருக்காங்க, ஏன்னா இங்கே நல்லா கூலிங்காக இருக்கும். கண்டிப்பாக ஹீட்டர் இல்லாமல் நீங்கள் குளிக்கிறது கொஞ்சம் கஷ்டம்தான். ஸோ அதனால் எல்லா ரூம்லேயும் த்ரீ ஹவர்ஸ்லேயும் வந்து இவங்க ஹீட்டர் ஃபிட் பண்ணியிருக்காங்க. நல்லா க்ளீனாகவே மெயின்டைன் பண்ணுறாங்கன்னு தான் சொல்லணும். நம்ம குளிக்கிறதுக்கு சோப்புலேருந்து ஷாம்பு வரைக்கும், குளிக்கும்போது தலைக்கு போட்டுக்கிற அந்த ஷவர் கேப், பல்லுவலுக்கு டெண்டல் கிட், ஷேவிங் கிட், தலை வாரதுக்கு வந்து சீப்பு, இது மாதிரி எல்லாமே காம்ப்ளிமெண்ட்ரியாக நம்ம கொடுத்துருவாங்க. இந்த பாத்ரூம்குள்ளேயே மிரரும் ஒன்று இருக்கும், அதையே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். சைடில் இருக்கிற ஸ்க்ரீன் எடுத்துகிட்டு அந்த விண்டோ ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா வெளியில் காட்டுக்குள்ள இருக்கிற மரங்களை வந்து நம்மளால் பார்க்க முடியும். அதை தாண்டி பின்னாடி இருக்கிற மலையும் நம்ம பார்க்கலாம். இப்போ மேகங்கள் எல்லாம் மறைச்சதுனால அது தெரியல. இந்த ட்ரீ ஹவுஸ்லேருந்து நம்ம பார்க்கும்போது பக்கத்தில் இருக்கிற ரெண்டு ட்ரீ ஹவுஸும் நம்மளால் பார்க்க முடியுது. அதே மாதிரி இந்த சைடில் இருக்கிற ஸ்க்ரீன் எடுத்துகிட்டு விண்டோ ஓப்பன் பண்ணி பார்த்தோம்னா ஃபுல்லும் தேயிலை தோட்டம் நமக்கு தெரியும். பார்க்குறக்கே பச்சை பசேர்னு அப்படியே ரொம்ப ஒரு அழகாக இருக்கும். சரி, இப்போ நம்ம வெளியே போய் இந்த வியூவெல்லாம் பார்க்கலாம். வெளியில் இந்த ரூம் சுற்றியுமே நம்ம நடந்து போய் பார்க்குற மாதிரி பிளேஸ் அமைச்சிருக்காங்க. ஃபஸ்ட்டு வெளியில் பார்த்தீங்கன்னா ஒரு டேபிளும் ரெண்டு சேரும் போட்டிருப்பாங்க. நம்ம ஃப்ரீயாக இந்த இடத்த உட்காந்து அந்த இயற்கை அழகை ரசிச்சுக்கிட்டு நம்ம வேடிக்கை பார்த்துட்ருக்கலாம். இந்த இடத்துல உட்காந்து தான் நான் ஒரு லைவ் வீடியோ பண்ணேன், அதை நம்ம சேனலில் நீங்கள் ஏற்கனவே பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதை எடுத்து பார்த்தீங்கன்னா இந்த மரங்கள் எல்லாம் நம்ம பார்க்கலாம். இந்த மரத்தில் தான் வந்து இந்த ட்ரீ ஹவுஸ் செஞ்சுருக்காங்க. அதை எடுத்து சைடில் பார்த்தீங்கன்னா இந்த ஏலக்காய் தோட்டத்துக்குள்ள இருக்கிற மரங்களும் ட்ரீ ஹவுஸும் நம்மளால் பார்க்க முடியும். எல்லாத்துக்கும் ஒரு பயம் இருக்கும், இது காட்டுக்குள்ளே இருக்கிறனால ஏதாவது விலங்குகள் வரும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பயம் இருக்கும். அந்த மாதிரியான பயங்கள் எதுவுமே இல்லைங்க, உங்களுக்கு ஃபுல் செக்யூர்டு தான். இங்கே நீங்கள் எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது, எந்த விலங்குகளும் வராது. ரெசார்ட்டுக்கு பக்கத்துலேயே இருக்கிறனால ரொம்ப ஒரு சேஃப்டியான பிளேஸ் தான். இந்த பக்கமும் பார்த்தீங்கன்னா இன்னொரு ரெண்டு மரம் இருக்குது. நம்ம பின்னாடி பக்கம் வரையும் நடந்து போய் ஃபுல் வியூவும் பார்க்கலாம். இந்த இடத்துலேருந்து பின்னாடி இருக்கிற மலையை பார்க்கலாம். அதுக்கு இடையில வந்து மேகங்கள் போகிறதையும் நம்மளால் பார்க்க முடியும். நைட் டைமில் இந்த பிளேஸ் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நீங்கள் பாருங்கள், ரொம்பவே ஒரு அருமையான ஃபீல் கிடைக்கும் உங்களுக்கு.
இந்த த்ரீ இயர்ஸ்ல செக் இன் ஆகிற டைம் பாத்தீங்கன்னா மதியம் 1 மணி, நெக்ஸ்ட் டே 11 மணிக்கு செக் அவுட் ஆயிடணும். ரேட் பாத்தீங்கன்னா நார்மலா 10,000 வாங்குறாங்க, இதுவே பீக் சீசன்னா 12,000 ரூபாய். டாக்ஸும் சேர்த்துதான் இந்த அமௌண்ட். சோ நீங்க எக்ஸ்ட்ரா எந்த அமௌண்டும் பே பண்ண தேவையில்லை. அதே சமயம் இந்த அமௌண்ட்லயே உங்களுக்கு பிரேக்ஃபாஸ்டும் ஃப்ரீயா வந்துடும். உங்க குழந்தைங்களுக்கு 5 வயசுக்குள்ள இருந்ததுன்னா எந்த சார்ஜும் பண்றதில்ல. நம்ம சேனல்ல இந்த வீடியோ பார்த்துட்டு நீங்க கால் பண்ணி சொன்னீங்கன்னா கண்டிப்பா ரேட்ல இருந்து உங்களுக்கு டிஸ்கவுண்ட் தருவாங்க. எங்களோட டீடைல்ஸ் இந்த வீடியோலயும் கீழே டிஸ்கிரிப்ஷன்லயும் தரேன், நீங்க அதில் வந்து கான்டாக்ட் பண்ணுங்க. அப்படி இல்லைன்னா நம்ம சேனலுக்கும் நீங்க கான்டாக்ட் பண்ணுங்க. உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தா நான் கிளியர் பண்றேன். சப்போஸ் இந்த ரேட் வந்து அதிகமா இருக்குது நீங்க ஃபீல் பண்ணீங்கன்னா இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுசும் பாருங்க. இருக்கிற மற்ற ஃபெசிலிட்டி எல்லாம் பார்த்துட்டு இந்த அமௌண்ட் ஒர்த்தா இல்லையான்னு நீங்களே சொல்லுவீங்க. இனிமேல் தான் முக்கியமான ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் நம்ம பார்க்க போறோம். ஹனிமூன் கப்பிள்ஸ் மட்டும் வராம ஃபேமிலியாவும் வர மாதிரியும் இந்த ட்ரீகர்ஸ் வந்து இவங்க பில்ட் பண்ணிருக்காங்க. ஸோ ஃபேமிலியா வரணும்னு நினைக்கிறீங்களும் இங்க வந்து என்ஜாய் பண்ணலாம். ட்ரீகர்ஸ் பத்தி நம்ம எல்லாம் பார்த்துட்டோம். இப்போ நம்ம கீழே போய் இந்த தேயிலை தோட்டத்துக்குள்ள என்ன இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். நம்ம ஸ்டார்டிங்லேயே சொன்னோம் இந்த ரெசார்ட்க்கு வந்து தேயிலை தோட்டமும் ஏலக்காய் தோட்டமும் இருக்குதுன்னு. அந்த தோட்டங்களை தான் இப்போ நம்ம சுத்தி பார்க்க போறோம். இதை வந்து இங்க இன்ஹவுஸ் ட்ரக்கிங் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இந்த ரெசார்ட்டோட நேமே பார்த்தீங்கன்னா ட்ரீம் கேச்சர் பிளான்டேஷன் ரெசார்ட் அப்படின்னு தான் இருக்கும். அந்த அளவுக்கு இங்க வந்து செடிகள் நிறையவே இருக்கும் தோட்டத்துல. ஸோ அதனால தான் இந்த ரெசார்ட் நேமே பிளான்டேஷன் ரெசார்ட் அப்படின்னு சொல்லிட்டு வச்சிருக்காங்க. இந்த இன்ஹவுஸ் ட்ரக்கிங் வந்து நான் காலையில எழுந்த உடனே ஆரம்பிச்சேன். ரொம்பவே ஒரு சூப்பரா இருந்தது. எப்படின்னு பாத்தீங்கன்னா கண்ணுக்கு பாக்குறதுக்கு நல்லா பச்சை பசேன்னு குளுமையாகவும் அதே சமயத்துல நிறைய பனிகளும் இருக்க ஆரம்பிச்சது. காலையில் நேரத்திலே நம்ம மேகங்கள் எல்லாம் இந்த தோட்டத்துல வழியா அப்படியே கிராஸ் பண்ணி போறத நம்மளால பார்க்க முடியும். இந்த தேயிலை தோட்டத்துக்கு இடையில எல்லாம் பாத்தீங்கன்னா நிறைய மரங்கள் இருக்கும். அது வேற எதுவும் இல்ல, ஆரஞ்சு பழம் இருக்குல்ல அந்த மரம் தான் வந்து இவங்க நட்டு பராமரிச்சுட்டு வராங்க. அதே சமயம் காலையில் நேரத்துல நம்ம இந்த வழியா நடந்து போகும்போது இந்த நிறைய குருவிகள் சவுண்ட் வந்து நம்மளால கேட்கறக்கே இனிமையா இருக்கும். இப்ப நீங்களும் அந்த குருவிகள் சவுண்ட் வந்து கேட்கலாம் பாருங்க. ரொம்பவே சூப்பராக இருக்கும் அந்த குருவிகளோட சவுண்டு வந்து நம்ம காலையில் கேட்கறது. நம்ம இப்படியே கொஞ்சம் தூரம் நடந்து போனோம்னா இந்த தேயிலை தோட்டத்துலேருந்து கொஞ்சம் வெளியே வந்தோம்னா பக்கத்துலேயே ஏலக்காய் தோட்டம் இருக்கும். அங்கேயும் நம்ம சுற்றி பார்க்கலாம். ஏலக்காய் எப்படி விளையுது, என்ன மாதிரி இருக்குது அப்படிங்கிறத இங்கே நம்ம நிறையாவே பார்க்க முடியும். ஸோ அந்த ஏலக்காய் தோட்டத்தையும் நம்மளால் சுற்றி பார்த்துக்க முடியும். இந்த ஏலக்காய் தோட்டத்துலேருந்து அப்படியே வெளியே வந்து நம்ம ஏற்கனவே வந்த தேயிலை தோட்டத்துக்குள்ள போகலாம். அங்கே ஆரஞ்சு பழங்கள் பார்த்தீங்கன்னா நிறையவே பழுத்திருந்தது. நானும் ஆரஞ்சு மரத்தெல்லாம் இப்போ தான் பார்க்குறேன். ஸோ நம்மளும் ஒரு பழம் பறித்து சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு பறித்து சாப்பிட்டு பார்த்தேன். என்ன தான் நம்ம கடையில் வாங்கி சாப்பிட்டாலும் இந்த மரத்துலேருந்து ஃப்ரெஷ்ஷாக ஒரு பழத்தை வந்து பறித்து சாப்பிட்ற டேஸ்ட்டே தனி டேஸ்ட்டு தான். ஏதோ சான்ஸ் கிடைக்கும் போது நம்மளும் இது மாதிரி பழங்களை சாப்பிட்டுக்க வேண்டியதுதான். அடுத்ததாக எல்லாத்துக்கும் பிடிச்ச ஒரு முக்கியமான பிளேஸை வந்து நம்ம பார்க்க போகிறோம். போகிற வழியிலேயே இந்த ரைட் சைடில் கொஞ்சம் லாங்கில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஒரு காட்டேஜ் மாதிரி இருக்கும். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா டீ கார்டன் ஹனிமூன் சூட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காட்டேஜ் வந்து பில்ட் பண்ணியிருக்காங்க. ஹனிமூன் வரைங்களுக்கே ஸ்பெஷலாக இருக்கிறதுக்காக இப்போ புதுசாக வந்து அதை கட்டியிருக்காங்க. இந்த ஹனிமூன் காட்டேஜ் பற்றி நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் தெளிவாக பார்க்கலாம். இப்போ நம்ம அந்த இன்ட்ரெஸ்டிங்காக சொன்ன ஒரு பிளேஸை போய் பார்க்கலாம். போன வருஷம் நான் இங்கே வரும்போது இவங்க வந்து இதை பில்ட் பண்ணல. இந்த ரெசார்ட்டில் ஸ்டே பண்ண வரைங்களுக்கு இன்னமும் அதிக ஃபெசிலிட்டி தரணும் அப்படிங்கிறக்காக புதுசாக வந்து இதை கட்டியிருக்காங்க. அது என்ன ஸ்விம்மிங் பூல். எல்லாருக்குமே ரொம்ப ஆசையா இருக்கும் நம்ம ரெசார்ட்ல ஸ்டே பண்ணிட்டு இது மாதிரி ஸ்விம்மிங் பூல்ல வந்து குளிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. நார்மலா எல்லா ரெசார்ட்லயும் பாத்தீங்கன்னா அவங்க பில்டிங்கோட ஒன்னா இதை வந்து கட்டியிருப்பாங்க. பட் இங்க தான் பாத்தீங்கன்னா தேயிலை தோட்டத்துக்கு நடுவாண்ட வந்து இந்த ஸ்விம்மிங் பூல் வந்து கட்டியிருக்காங்க. பாக்கறக்கே ரொம்ப ஒரு அழகான ஒரு தோட்டத்தோட தான் இதை வந்து கட்டியிருக்காங்க. அதுவும் இந்த தேயிலை தோட்டத்தில் வந்து மேகங்கள் தவிழ்ந்து போகும்போது நம்ம இந்த இடத்த குளிக்கிறதெல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப ஒரு அற்புதமான நிகழ்வா தான் இருக்கும். ஸ்விம்மிங் பூலும் பாத்தீங்கன்னா ரொம்ப ஆழமெல்லாம் இல்ல. சோ நீச்சல் தெரியாதவங்க கூட இதுல இறங்கி குளிக்கலாம். அதே மாதிரி குழந்தைங்க இதுல குளிக்கிறதுக்கு இந்த ஸ்விம்மிங் பூலே தனியாக வந்து டிவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம குழந்தைகளோடவும் நம்ம உள்ள இறங்கி குளிச்சு விளையாடுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இந்த ஸ்விம்மிங் பூலுக்கு பக்கத்திலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஒரு வாட்ச் டவர் வந்து கட்டியிருக்காங்க. அதுதான் இங்கே இருக்கிற பிளேஸ்லேயே ரொம்ப ஹைட்டான பிளேஸ். இந்த வாட்ச் டவர் மேலே நின்று நம்ம 360 டிகிரி வியூவில் இந்த ஃபுல் ரெசார்ட்டையுமே நம்மளால் பார்க்க முடியும். இந்த தேயிலை தோட்டத்துக்குள்ள இருக்கிற ரெசார்ட்டும் அதுக்கு பக்கத்தில் இருக்கிற மலையும் அதில் மேகங்கள் தவழ்ந்து போகிறதும் இது மாதிரியான அழகிய இயற்கை காட்சிகளை நம்ம சுற்றியுமே இங்கே நின்று பார்க்க முடியும். இந்த வாட்ச் டவரில் தான் பார்த்தீங்கன்னா நைட்டு கேம்ப் ஃபயரும் இவங்க அரேஞ்ச் பண்ணுவாங்க. இங்கே நார்மலாகவே பார்த்தீங்கன்னா நல்லா கூலிங்காக இருக்கும். அது ஈவினிங் ஒரு 6 o'clockலாம் ஆயிட்டாவே நல்லா குளிர் வந்து நம்மளால் ஃபீல் பண்ண முடியும். ஸோ அந்த மாதிரியான குளிர் டைமில் நம்ம வந்து இந்த கேம்ப் ஃபயரில் வந்து உட்காந்தோம்னா நமக்கு அந்த ஹீட் வந்து ரொம்ப இதமாக இருக்கும். அதுவும் ஒரு ஹைட்டான பிளேஸில் வந்து நம்ம உட்காந்துருக்கும் போது ரொம்பவே சூப்பராக இருக்கும். நல்ல கூலிங்காக இருக்கிற ஒரு மலை பிரதேசத்தில் நைட் டைமில் இது மாதிரி கேம்ப் ஃபயரில் இருக்கிறதே ஒரு தனி அனுபவம் தான். நீங்கள் இந்த ரெசார்ட் வரும்போது கண்டிப்பாக மறக்காமல் இதை அட்டன் பண்ணுங்கள். ஒரு புது விதமான அனுபவம் உங்களுக்கு கிடைக்கும். இந்த வாட்ச் டவருக்கும் ஸ்விம்மிங் பூலுக்கும் ரெசார்ட்லேருந்து தேயிலை தோட்டம் வழியாக வர மாதிரி ஒரு வழி வந்து அமைச்சிருக்காங்க. ரெசார்ட்டோட தேர்டு ஃப்ளோரில் இருக்கிற ரெஸ்டாரண்ட்லேருந்து இந்த வழியாக வந்து இங்கே இருக்க தேயிலை தோட்டத்தையும் வாட்ச் டவர் ஏறினும் நம்ம
சுத்தி பார்க்கலாம். இந்த வழியில ஒரு பாதியில நின்று ரெசார்ட்டுக்கு பின்னாடி இருக்க மலையை பாக்குறதுக்கு அவ்வளவு ஒரு அழகா இருக்கும். எப்பவுமே பாத்தீங்கன்னா அந்த மலையில வந்து மேங்கல் வந்து ஊர்ந்து செல்றத நம்மளால பார்க்க முடியும். இது பாக்குறக்கே பாத்தீங்கன்னா ஒரு கண்கொள்ளா காட்சியா இருக்கும். இந்த ரெசார்ட்ல இருந்து தேயிலை தோட்டத்துக்குள்ள வரதுக்கு இவங்க வந்து ஒரு தொங்கு பாலம் வந்து அமைச்சிருக்காங்க. இந்த ஹேங்கிங் பிரிட்ஜும் பாத்தீங்கன்னா ரொம்ப சூப்பராவே இருக்கும். இங்க ஹனிமூன் வரவங்க அவங்களோட போஸ்ட் வெட்டிங் போட்டோஸும் இங்க வந்து எடுப்பாங்க. சோ அதுக்கெல்லாம் இந்த ஹேங்கிங் பிரிட்ஜ் எல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்பவே சூப்பரா இருக்கும். ரொம்பவே யோசிச்சுதான் இந்த மாதிரியான ஹேங்கிங் பிரிட்ஜும் இவங்க கட்டியிருக்காங்க. இந்த ஹேங்கிங் பிரிட்ஜ் வழியா நம்ம நடந்து வந்தோம்னா அப்படியே எதுக்காக இருக்கிற ரெஸ்டாரண்ட்டுக்கு போயிடலாம். இந்த ரெசார்ட்டோட டாப் ஃப்ளோர்ல தான் வந்து இந்த ரெஸ்டாரண்ட் வந்து கட்டியிருக்காங்க. நல்ல காற்றோட்டமாகவும் இந்த ரெசார்ட் சுத்தி இருக்கிற இயற்கை காட்சிகளை ரசிச்சுட்டே சாப்பிடணும் அப்படிங்கறக்காக தான் இது மாதிரி கட்டிக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். ரெஸ்டாரண்டோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சரும் பாத்தீங்கன்னா நம்மள அட்ராக்ட் பண்ணணும்னு தான் சொல்லணும். எதனாலனா அந்த அளவுக்கு கொஞ்சம் இன்டீரியர் டிசைன் எல்லாம் டிஃப்ரெண்டா பண்ணியிருக்காங்க. இந்த நார்மலா இருக்கிற கண்ணாடி பாட்டில அதுல தண்ணி மூலமா வளர்ற செடி வந்து வச்சிருப்பாங்க. அதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா நார்மலா இருக்கிற பிளாஸ்டிக் பாட்டில வந்து செடி வந்து வளர்க்குற மாதிரி சைட்ல வந்து கட்டி விட்டுருப்பாங்க. சின்ன சின்ன சிம்பிளா இது மாதிரியான விஷயத்தை வச்சு நம்மள அட்ராக்ட் பண்ற சாம்பார் சட்னி நிறைய வச்சிருந்தாங்க. அது கூடவே ஜூஸ் பிரெட் வந்து நம்ம டோஸ்ட் பண்ணி சாப்பிட்றதுக்கு வந்து ஜாம்ல இருந்து பிரெட் வரையும் எல்லாமே வச்சிருந்தாங்க. இது கூடவே நீங்க தோசை கட்டீங்கன்னா தோசை ப்ரிப்பேர் பண்ணி தருவாங்க. அது கூடவே மசாலா ஆம்லெட்டும் கொஞ்சம் ஸ்பெஷலா இங்க ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்தாங்க. அது கூடவே சின்ன சின்னதா ஃப்ரூட்ஸ் பயர் வகைகள் இது மாதிரி வந்து சின்ன சின்ன டிஷ் எல்லாம் நிறைய வச்சிருந்தாங்க. நான் இங்கே ஸ்டே பண்ணிருக்கும் போது டின்னருக்கு வந்து சிக்கனும் ஃபிஷ்ஷும் வந்து சாப்பிட்டேன். ரெண்டுமே சூப்பராக தான் இருந்தது. இந்த ஃபிஷ்ஷில் வந்து கேரளாவில் வந்து மீன் பொழிச்சது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வெரைட்டி இருக்குது. அது இங்கே நான் டேஸ்ட் பண்ணி பார்த்தேன், ரொம்ப ஒரு சூப்பராக இருந்தது. ஸோ இங்கே வரும்போது முடிஞ்சால் நீங்கள் அதை டேஸ்ட் பண்ணி பாருங்கள், ரொம்பவே சூப்பராக இருக்கும். அடுத்தது மெயினாக பார்த்தீங்கன்னா நான் ஏற்கனவே சொன்னேன், இந்த ரெசார்ட்டுக்கு ஆப்போசிட்டில் இருக்கிற மலைக்கும் இடையில மேகங்கள் போகிறத வந்து நம்ம பார்க்கலான்னு சொல்லிட்டு அது இந்த ரெஸ்டாரண்ட்லேருந்து அவ்வளோ ஒரு அழகாக தெரியும். ரெஸ்டாரண்ட்லேருந்தே நமக்கு இவ்வளோ அழகாக தெரியுதுன்னா இந்த ரெசார்ட்டில் ஒரு ரூமில் நம்ம படுத்திருக்கும் போது அந்த பெட்லேருந்து பார்க்கும்போது இந்த வியூ இருந்தால் எப்படி இருக்குன்னு சொல்லி யோசிச்சு பாருங்கள். அந்த மாதிரி ஒரு ரூம் தான் நம்ம கிவ்அவே தரத சொல்லியிருந்தோம். அந்த ரூம் பற்றின ரிவ்யூஸும் ஃபேமிலி இன்டர் கனெக்டட் ரூம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு ரூம் இருக்குது, அதை பற்றின ரிவ்யூஸும் டீ எஸ்டேட்குள்ள புதுசாக கட்டியிருக்கிற ஹனிமூன் காட்டேஜ் பற்றியும் அது கூடவே இந்த கார்டனில் இருக்கிற லவ் பேர்ட்ஸும் அந்த ஊஞ்சல் அந்த கார்டனில் இருக்கிற நிறைய ஃப்ளவர்ஸ் முக்கியமாக நான் சொல்லியிருந்தேன் போலாரிஸ் ரைடுன்னு சொல்லிட்டு இவங்களே வந்து இந்த போலாரிஸ் ஜீப்பில் வந்து ஒரு ரைடு வந்து காட்டுக்குள்ளே கூட்டி போவாங்க. இதெல்லாம் நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த ட்ரீ ஹவுஸ் வந்து நீங்கள் புக் பண்ணோம்னா இந்த ரெசார்ட்டோட டீடைல்ஸ் வந்து டிஸ்கிரிப்ஷனில் தரேன், நீங்கள் அது மூலிமா புக் பண்ணிக்கிங்க. நம்ம சேனலோட நேம் சொன்னீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக ஆஃபர் ப்ரைஸ் கிடைக்கும். வேறு ஏதாவது டவுட்னா நம்ம சேனலோட நம்பர் மூலியமாகவோ இல்லை மெயில் மூலியமாகவோ காண்டாக்ட் பண்ணுங்கள். அப்படி இல்லைன்னா இந்த வீடியோவோட கமெண்டில் டவுட் கேளுங்க, நான் ரிப்ளை பண்ணுறேன். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாத்துக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இது மாதிரி டிஃப்ரெண்டான நிறைய ரெசார்ட்ஸ் வந்து ரிவ்யூ பண்ணலான்னு இருக்கிறேன். ஸோ இந்த ரிவ்யூ எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எப்படி வீடியோ இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம நெக்ஸ்ட் வீடியோ ரிவ்யூ ஏதாவது பண்ணலான்னா பண்ணலாம். உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸு கூட வந்து ஷேர் பண்ணுங்கள். அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம். அப்படியே அந்த ஏலக்காவை சாப்பிட்டுக்கிட்டு கீழே ரெட் கலர் பட்டன் வந்து கிளிக் பண்ணுங்கள். கூட வர நோட்டிஃபிகேஷன் வழியும் கிளிக் பண்ணுங்கள். அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம். பாய்.